பசிக்குதுடி. காலையில எதுவுமே சாப்பிடல. என்ன வாங்கி குடுறியே? ஓ, என்கிட்ட காசு 80 ரூபாய் தாண்டி இருக்கும். ஒரு ஃபுல் மீல்ஸ் தாண்டி வரும். எனக்கு வேற பசி தாங்க முடியலடி. இந்த பாருடி ஹோட்டலு. ஹோட்டலு, இந்த ஹோட்டல் பார்த்தா டுபாக்கர் ஹோட்டல் மாதிரி இருக்கு. வா வா வா, உள்ள வா, பாத்துக்கலாம். ஏய், இதுன பிரச்சனை வரப்போகுதுடி. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். யாருப்பா ஹோட்டல்ல? சொல்லுங்க மேடம், ஒரு மீல்ஸ் பா. ஒண்ணா அவங்களுக்கு? அவங்க விரதம், அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படியா? சரிங்க மேடம், சீக்கிரம் பா. சரிங்க மேடம். என்ன இப்படி வைக்கிற? நல்லா அள்ளி கொட்டு. போதும்பா. போதும். சாம்பார், சாம்பார் எடுத்துக்கோ சீக்கிரம். ஒரு கொட்டுங்க. வரும்போது ஊருக்கா எடுத்துட்டு வாங்க. பின்னாடி அள்ளி போடுறாங்க. வைங்க வைங்க. என்ன இப்படி வச்சா? நல்லா அள்ளி வாரி வைங்க. போதும் போதும் போதும். அது ஊருக்காடி தெரியும். தொழிலாளி வேலை செஞ்சா முதலாளி சந்தோஷமா இருக்காங்கல்ல, யாரோ ஒருத்தர் ஓட்டு போட்டா யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுல அந்த மாதிரிதான் இதுவோ. போய் போய் சோறு எடுத்துட்டு போ. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு இலைய எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு நேரமா ஒரு மீல்ஸ் வாங்கி ரெண்டு பேர் தின்னு இருந்தீங்களா? என்ன காசு வச்சிருக்கியா? ஒரு மீல்ஸ் காசு வச்சிருக்கேன். இதுல பாலிடிக்ஸ் வேற. இன்னொரு மீல்ஸ்க்கு எப்படி காசு ஆகும் எனக்கு தெரியும். நேரா கிச்சனுக்கு போனேன் வச்சுக்கேன், அண்டா நிறைய அரிசி இருக்கு, அதை பூரா அரைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு போனேன். என்ன போனீங்களா? இல்ல சுடுதண்ணி பிடிச்சு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். எலியும் தண்ணி வச்சுட்டு போனாங்க, இன்னும் சாப்பாடு எடுத்துன்னு வராது இருக்கிறாங்களே. வரேன் வாங்கினே வாங்கினே. போடுங்க போடுங்க. போதும் 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 போதும். என்ன ஆளை காணோம்? அங்க வர வர. ஐயோ, என்ன நீ மூட்டு வச்சு போட்டீங்க? பரவாயில்ல, சாப்பிடு தம்பி. சரி, நீ வச்சிட்டீங்க, அதனால சாப்பிடுறேன். எங்க அந்த ஆளு? இந்த பக்கம் வர 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 வர. போவி, அதுக்குள்ளே முடிச்சியா? ஐயோ, என்ன நீ மூட்டு வச்சு விட்டீங்க? பரவாயில்ல தம்பி, சாப்பிடுங்க. எனக்கே ஒரு நாள் சாப்பிட்றது என்ன? சரி, நீங்க வச்சிட்டீங்க, அதனால நான் சாப்பிட்றேன். ஐயோ, என்ன இலைய தூக்கி போட்டீங்க? போற இல்ல தம்பி. என்ன இப்படி பண்றீங்க? என்ன இப்படி பண்றேன்? ஏண்டா டேய், உரண்ட சோத்த உரலா உட்காந்து தின்றுக்க? சோத்த அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா? இந்த தீனி திங்கிற சொந்தக்காரன சேன்னு சொல்லி வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டா ஏண்டா ரெண்டு முட்டை அரிசியை வளர்த்து போட எந்திரிச்சு. அண்ணே, அடுத்த விசேஷம் எப்ப வைப்பீங்க? நாளைக்கு வைக்கிற வர்றியா? வந்துடுறேன். என்னன்னு இப்படி சொல்றீங்க? போட எந்திரிச்சு. ஐயம்மா, பிரியாணி வாசனை ஆளே தூக்குது. ஆனா நம்ம கிட்ட குஸ்கா சாப்பிடுற அளவு தானே காசு இருக்கு. பரவாயில்ல, இந்த குஸ்கா ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதுதான். என்னம்மா வேணும்? அண்ணா, ஒரு பிளேட் குஸ்கானா? இதோ வரம்மா.
இந்தம்மா குஸ்கா அண்ணா இந்தம்மா ஏதா போனை எடுத்துட்டு வா போன இந்தம்மா ரைதா ஏமா எங்கம்மா இங்க இருந்த குஸ்கா அண்ணா சாப்பாடுக்காக நான் வெயிட் பண்ணல சாப்பாடு நம்மளுக்காக வெயிட் பண்ணுமா பண்ணாத இல்ல சரி சரி ரைதா எடுத்துட்டு வந்துட்டீங்க அதுக்காக கொஞ்சோண்டு குஸ்கா எடுத்துட்டு வரீங்களா போங்கண்ணா இந்தம்மா குஸ்கா ஏமா எங்கம்மா ரைதா அண்ணா நீங்க டைமிங்கே கீப் அப் பண்ண மாட்டீங்க சரி சரி குஸ்கா போட்டீங்க கொஞ்சோண்டு ரைதா எடுத்துட்டு வாங்க போங்க என்னதே போங்கண்ணா கோச்சுக்காதீங்க இந்தம்மா ரைதா ஏமா மறுபடியும் நீ குஸ்காவை காலி பண்ணிட்ட நீங்க வராதுக்கு நானா பண்ணட்டோ சீக்கிரம் போய் இதுக்காக கொஞ்சோண்டு குஸ்கா எடுத்துட்டு வாங்க போங்க என்ன பேச்சு பேசுற உன்னை சும்மா விட கூடாது எந்திரிச்சு போய் எல்லா டேபிளும் கிளீன் பண்ண போ டேபிளை கிளீன் பண்ணுமா அண்ணா கொஞ்சம் டீசன்ட் ஃபேமிலி டீசன்ட் வேலை தரீங்களா ஓ டீசன்ட் ஃபேமிலியா அப்படின்னா போய் இங்கே இருக்கிற கக்கூசெல்லாம் கழுவிடு கக்கூச கழுவணுமா ஆமா இருக்கிறதுல அதான் டீசன்ட் போ ஐயோ ஏ வாடி ஏ ஸ்வேதா ஊரு வீடெல்லாம் சூப்பரா இருக்குடி சரி சரி ஆமாமா கேக்கணும்னு நினைச்சேன் பொடுவை மாலை எல்லாம் போட்டு வந்திருக்க காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி ஆகுற ஏய் எங்க ஊர்ல திருவிழான்னு இப்படி போட்டாதான் அமைதியா இருக்காங்க இல்லன்னா எல்லாரும் திட்டாளுவ என்னமா முடிஞ்சே இது யாரு என் ஃப்ரெண்டு குண்டோதரினே என்ன சாப்பிடலாமா இவ வரதே ஆவுனா ஷாக் ஆயிட்டே இருக்க என்னடி என்னடி உங்க அண்ணன் தட்டல சோத்த காணோம் ஏய் எங்க அண்ணன் இப்பதான் குழம்பு ஊத்தி இவ்வளவு சாப்பிட்டிருக்கு இன்னும் ரசம் இருக்கு மோர் இருக்கு கார குழம்பு இருக்கு இன்னும் நிறைய இருக்குடி அது எல்லாமே பொண்ணு சாப்பிடும் ம் சாப்பிடு எங்க அண்ணன் பேர் என்ன சொன்ன எங்க அண்ணன் பேரு ஓமகுச்சி ஓ அதுதான் இப்படி இருக்கங்களா சீ சாப்பிடு